வெல்கம் பேக் டு மை சேனல் லெட்டர் டெக்னிஷ். நாம இன்னைக்கு வந்து ஆர்டினோக்கு கோடிங் பண்ற ஆர்டினோ சாஃப்ட்வேர் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட ஸ்க்ரீன். இதுல வந்து நான் ஆர்டினோ சாஃப்ட்வேரோட ஐகான் நீங்க பார்க்கலாம். இது வந்து நான் ஆர்டினோ சாஃப்ட்வேர் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ணனா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதுல வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து பிசியில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால நம்ம வந்து பிசியிலே பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து லோடிங் ஆகி திரும்ப வந்து வந்துடும். அது பேஜ் வந்து வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இதுல ஸ்டார்டிங்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து விண்டோ ஓபன் ஆயிடுச்சு. நான் இதை வந்து பெருசாக்கிக்கிறேன். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல், எடிட், ஸ்கெட்ச், டூல்ஸ், ஹெல்ப், இது எல்லாமே மற்ற விண்டோஸ்ல இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இதுல வந்து இந்த வாய்டு செட்டப், வாய்டு லூப்ல தான் நம்ம வந்து நம்மளோட கோடிங் எல்லாம் டைப் பண்ணுவோம். அப்புறம் இதில் வந்து இந்த டிக் சிம்பிள் இருக்குல்ல, இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஒரு கோடிங் டைப் பண்ணியிருக்கோம்னா அது வந்து கரெக்டாக அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த டிக் சிம்பிளை கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து கம்பைல்னு சொல்லி கொடுத்து அது வந்து கரெக்ட் அப்படின்னு வந்துடும். அப்புறம் இது வந்து என்னென்னா, நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்டினோவை வந்து யூஎஸ்பி கேபிள் வச்சு பிசியில் கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ இதில் வந்து நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஆர்டினோவில் உள்ள டிரான்ஸ்மிட்டர் அதில் போய் சேவ் ஆயிரும். அப்புறம் நம்ம வந்து அந்த கோடிங் வந்து அழியாது. நம்ம ரீசெட் பட்டன் கொடுத்தா திரும்பவும் அது வந்து நம்ம திரும்ப அடுத்த கோடிங் இது பண்ணிக்கலாம். இது வந்து நியூவாக நம்ம ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இது வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கு, இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஃபைல் வச்சுருந்தோன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. இப்போ நான் இதில் வந்து உங்களுக்கு கோடிங் செஞ்சு காட்டுறேன். இதில் ஏற்கனவே பேசிக்காகவே நிறையா கோடிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் அதில் ஒன்று இப்போ எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் இதுதான் அந்த கோடிங். இப்போ இது வந்து இப்போ நான் இதை கம்பைன் பண்ணுறேன். பாருங்க, இங்கே ஒரு க்ரீன் கலரில் வரும். இது ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சுன்னா கம்பைல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது ஃபுல் க்ரீன் கலரில் வந்துடுச்சுன்னா சக்ஸஸ்ன்னு வரும். இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, இல்லை அந்த கோடிங் வந்து ராங்காக இருக்குது அப்படின்னா இது வந்து கம்பைல் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வராது. ஓகே, இப்போ இது வந்து கம்பைல் ஆயிடுச்சு. கம்பைலிங் ஸ்கெட்ச்னு வந்துடுச்சு இருக்கு. ஓகே, டன் கம்பைல்னு வந்துருச்சு. இப்போ இந்த கோடிங் வந்து அப்படின்னா கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் வந்து ஆர்டினோவை கனெக்ட் பண்ணலை. பண்ணியிருந்தீங்கன்னா இதை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை சென்ட் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆயிரும். இதை கொடுத்தீங்கன்னா அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இதில் வந்து இது மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து இதில் இருக்கும். கோடிங்ஸ்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதாக புரிஞ்சிடும். இது வந்து ஃபுல்லாக நான் அடுத்த வீடியோவில் வந்து கோடிங்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். கோடிங் பற்றி நான் அதில் இந்த வாய்ட் லூப், வாய்ட் செட்டப்பில் என்ன கொடுக்கணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஃபைலில் போய் நீங்கள் சேவர்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஃபைல் வந்து ஏற்கனவே இதில் இருக்கிறதுனால நம்ம சேவர்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ சேவ் ஏதோ ஒரு ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இது இவ்வளோதான் இந்த சாஃப்ட்வேர் பற்றி, வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.